ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி திரும்ப கிடைக்குமா? ராகுல் முன் இருக்கும் சட்ட வாய்ப்புகள் என்ன? பார்ப்போம். இது சொல் தெரிந்து சொல் பகுதி. தொகுத்து வழங்குவது நான் வசந்தி. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதனால் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்வான ராகுல் காந்தியின் எம்பி பதவியானது நீதிமன்ற தீர்ப்பு வெளியான மறுநாளே பறிபோனது. 1951 மக்களவை பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 102 படி இந்த தகுதி நீக்க நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறு பேசியதாக 2019 ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடங்கப்பட்டது. இந்த வழக்கில் சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையை விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்கள் அவகாசமும் பிணையும் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்டிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு, முறைகேடு என பல்வேறு வழக்குகளில் எம்பி எம்எல்ஏக்கள் என பலர் பதவி இழந்திருக்காங்க. ஆனால் அவதூறு வழக்கிற்காக ஒருவர் எம்பி பதவி இழந்திருப்பது இதுதான் முதல் முறை. ஒருவேளை ராகுல் காந்தி சூரத் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது சட்ட போராட்டத்தில் தோல்வியடைந்தாலோ அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும்னு சொல்லப்படுது. அதாவது அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட ராகுல் காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்படும். அப்படி நடந்தால் தனது 60 வயதில் தான் ராகுல் காந்தி மீண்டும் எம்பி ஆக முடியும். இந்த நிலையில் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டு வந்த முகமது ஃபைசலின் விவகாரம் தற்போது கவனம் பெற்றுக்கிட்டே சொல்லலாம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி முகமது ஃபைசல் கடந்த 2009 மக்களவைத் தேர்தலின் போது அப்போதைய மத்திய அமைச்சர் சையத் மருமகனமான முகமது சலே என்பவரை கொலை செய்ய முயற்சி செய்த அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து லட்சத்தீவு நீதிமன்றம் முகமது ஃபைசலுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி முகமது ஃபைசலுக்கு எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் கேரளா நீதிமன்றத்தில் அணுகி தண்டனை உத்தரவுக்கு தடை வாங்கினார். அது மட்டுமின்றி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ததற்கு செல்லாது என்ற உத்தரவும் அவர் பெற்றார். இந்த நிலையில மக்களவை செயலாக்கம் லட்சத்தீவு தொகுதி எம்பி முகமது ஃபைசலின் தகுதி நீக்க உத்தரவு திரும்ப பெறுவதா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிட்டது. முகமது ஃபைசல் போல ராகுல் காந்தியும் தனது எம்பி பதவியை திரும்ப பெறுவாரா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கு. ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து சட்டப்படி அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குன்னு சொல்லப்படுது. ஏனெனில் இது ஊழல் வழக்கு இல்ல, இது ஒரு அவதூறு வழக்கு தான். அதோடு மோடி என்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தி அவமதித்து விட்டதா என்ற குற்றச்சாட்டு மேல் நீதிமன்றத்தில் நிற்காது எனவும், ஏனெனில் அதற்கான உள்நோக்கத்தோடு அவர் பேசவில்லை என்பதை மேல் நீதிமன்றத்தில் நிரூபிக்க அதிக வாய்ப்பு இருப்பதா ஒரு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சூரத் நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ தடை விதிக்குமானால் ராகுல் காந்தி தனது எம்பி பதவியை மீண்டும் பெற முடியும். ராகுல் காந்தி முன் இருக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் வெல்வாரா, மீண்டும் நாடாளுமன்றம் செல்வாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.